ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவ பிரசன்னத்திலிருந்து என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் கூறுகிறேன். கடந்த 2022 ஆண்டின் இறுதி பகுதியிலே நவம்பர் டிசம்பரிலே சில நாட்களாக தேவ சமூகத்தில் உபவாசித்து காத்திருந்து 2023 எந்த காரியத்திற்காக தேவன் அதிகமாக குறிப்பாக ஏதோ ஒரு வெளிப்பாட்டுக்காக அல்ல, ஆவியானவருடைய பாரம் எதற்காக அவர் ஜெபிக்க சித்தம் கொண்டிருக்கிறார், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடுகிறதை நான் அறிவிப்பேன் என்று ஒரு நாள் யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளையெல்லாம் அழைத்து தன் அண்டையிலே அழைத்து அவர்களுக்கு சொன்னான். அதே போல் ஆண்டவரே, இந்த கடைசி காலங்கள் நெருங்கிவிட்டது, வரக்கூடிய 2023 நாங்கள் ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் என்ன என்று தேவ சமூகத்திலே காத்திருந்த பொழுது ஆண்டவர் சில வாக்கு தத்தங்களை தந்தார். ஜெபிக்க வேண்டிய சில காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஜெபிக்கக்கூடிய சில தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு நான் இதை அனுப்பியிருக்கிறேன். இன்றைக்கு தீர்க்க தரிசனங்கள் அற்பமாக எண்ணப்படுகிற ஒரு காலங்கள். தீர்க்க தரிசியினுடைய ஊழியம் பரியாசம் பண்ணப்படவும் பகடி செய்யப்படவும் இன்றைக்கு அநேகர் அதை எழும்பி அந்த அழைப்பை குற்றம் சுமத்துகிற, எங்கேயோ நேரிட்ட சில தவறுகளால் குழப்பங்களால் இன்றைக்கு அந்த அழைப்பையே துச்சமென கருதுகிற காரியங்களெல்லாம் இன்றைக்கு ஊடகங்கள் மூலமாக பறைசாற்றப்படுகிறது. 5 வகை அழைப்பும் 5 வகை ஊழியங்களும் 5 வகையான அபிஷேகமும் கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. தமிழிலே ஒரு பாடல் உண்டு, போற்றுவோர் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவோர் தூற்றட்டும், ஏற்றதொரு கருத்தை எனதுள்ளம் கொண்டால் எடுத்துரைப்பேன், எவர்வரினும் நில்லேன் அஞ்சேன். தேவனுடைய பாரத்தால் நிரம்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, அந்த அழைப்பை பெற்றவன், அந்த ஜாமக்காரன் அழைப்பை பெற்றவனால் கர்த்தர் வெளிப்படுத்தினதை சொல்லாமல் அவனால் சும்மா இருக்க முடியாது. A prophet, he is the channel of God's emotion. ஒரு தீர்க்கதரிசி தேவனுடைய வாய், தேவனுடைய உணர்வுகளின் வாய்க்காலவன். கர்த்தர் எதை உணர்கிறாரோ, தேவன் எதை சொல்ல சபைகளுக்கு தன் ஜனங்களுக்கு அவர் எதை சொல்ல நினைக்கிறாரோ அதை ஒரு தீர்க்கதரிசி மூலமாகவே தேவன் வெளிப்படுத்துவார். இந்திய தேசத்திலே பல தீர்க்கதரிசிகள், தமிழ்நாட்டிலே பல தீர்க்கதரிசிகள் வித்தியாசமான மகிமையான அபிஷேகங்களோடு தேவன் அவர்களுக்கு தந்த வெளிப்பாட்டோடு இன்றைக்கும் அவர்கள் தேவனுக்காக கர்த்தருடைய வாயாய் இருந்து பயன்படுகிறதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். முகமறியாத பல தீர்க்கதரிசிகள் கிராமங்களிலே சபைகளுக்குள்ளே கர்த்தர் அங்கெங்கே மறைத்து வைத்து தான் இருக்கிறார். அந்த அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த 2022 ஆண்டின் இறுதி மாதங்களிலே தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது ஜெபிக்கக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு கொடுக்கும்படி ஆண்டவர் வெளிப்படுத்தின சில காரியங்களை சிலருக்கு மாத்திரம், சில 100களுக்கு மாத்திரம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆவியானவர் என்னை பாரப்படுத்தினபடியினால் முதலாவது தேவன் சில வாக்கு தத்தங்களை தேவ ஜனங்களுக்கு கொடுத்தார். 1 சாமுவேலின் புத்தகம் 12:16 எனக்கும் என் ஊழியத்திற்கும் ஆண்டவர் கொடுத்தது, உங்களுக்கும் அதை கொடுக்க சித்தம் கொண்டார். கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்னதாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். இந்த 2023 கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்னதாக அவர்தாமே நின்று செய்யக்கூடிய பெரிய காரியத்தை பாருங்கள். அது நன்மை ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல, அது தேவனுடைய நியாய தீர்ப்பும் சில இடங்களிலே வெளிப்படுவதை பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக நின்று செய்யும் பெரிய காரியத்தை காணப்போகிறீர்கள். உபாகமத்தின் புத்தகம் 26:11 இன்னொரு சந்தோஷமான ஒரு வாக்கை தேவன் உங்களுக்கு இந்த 2023 புதிய ஆண்டிலே கொடுக்கிறார்.
உனக்கும் உன் வீட்டாருக்கும் இந்த ஆண்டு தேவனாகிய கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய போகும் சகல நன்மைகளின் நிமித்தம் சந்தோஷப்படுவீர்கள். புலம்பலின் புத்தகமே 5 அதிகாரங்களும், 1 அதிகாரம், 2 அதிகாரம், 4 அதிகாரம், 5 அதிகாரம் எல்லாமே 22 வசனங்களுக்குள்ளே புலம்பல் முற்றுப்படுகிறது. 3 அதிகாரம் 66 வசனங்கள், அதை 3 ஆல் வகுத்தால் 22 வசனங்கள். ஒருவேளை தீர்க்க தரிசனமாகவே நான் அதை சொல்ல முடியும். இந்த 22வது ஆண்டிலே 2022லேயே கர்த்தர் எல்லா புலம்பல்களுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பாராக. இந்த 2023க்குள்ளே வந்திருக்கிற உங்களுக்கு தேவன் கொடுக்கிறார், உனக்கும் உன் வீட்டாருக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய போகும் நன்மைகளின் நிமித்தம் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நன்மையை உங்கள் குடும்பத்திலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, கையின் பிரயாசங்களிலே நிச்சயமாக அனுக்கிரகம் செய்ய போகிறார். விசுவாசத்தோடு இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் பெற்று அனுபவியுங்கள். அது மாத்திரமல்ல, 97வது சங்கீதம் 11வது வசனத்தில் தேவன் இன்னொரு வாக்கை கொடுத்தார். நீதிமானுக்கு வெளிச்சமும் செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியையும் நான் விதைத்திருக்கிறேன். கடந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையிலே கண்ணீரின் பாதை, துயரம், வேதனை, கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 2023லே நான் மகிழ்ச்சியை விதைத்திருக்கிறேன். உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவேன். உங்கள் இரட்டை நான் களைந்து போடுவேன். மகிழ்ச்சி என்னும் கட்டினால் இடைகட்டுவேன். எதை குறித்து புலம்பினீர்கள்? மகிழ்ச்சியை விதைத்திருக்கிறார். எங்கே இருளை, தடையை கண்டீர்கள்? கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை அவரே விதைத்திருக்கிறார். உள்ளம் கலங்காதிருங்கள் அருமையானவர்களே. 2வதாக ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது 2 நாளாகமத்தின் புத்தகம் 30வது அதிகாரம் 12வது வசனம், கர்த்தர் ஆண்டவருடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்தினது. லூக்கா 5வது அதிகாரம் 7வது வசனத்திலே கூட்டாளிகள் வந்து 2 படகுகள் நிரம்பத்தக்கதாக திரளான மீன்களினால் படகை நிரப்பினது போல தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஊழியர்களிடையே இதுவரை இல்லாத ஒரு ஒருமனத்தையும், இதுவரை இல்லாத ஒரு ஒற்றுமையையும் கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். எழுப்புதலுக்கு முன்னதாக ஒருமனம் தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். இன்னொரு காரியத்தை பரிசுத்தாவியானவர் மிக தெளிவாக, நான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்த பொழுது முதலாவது வந்த வார்த்தை அதுதான். நீதிமொழிகளின் புத்தகம் 30வது அதிகாரம் 25வது வசனத்திலே கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு. ஒரு கோடை காலம் வந்துவிட்டது, நான் இதிலே ஆகாரத்தை சம்பாதிக்க வேண்டும். ஏனென்றால் மழையும் குளிரும் வரப்போகிறது. அந்த கோடை காலத்தை கண்டு அந்த எறும்பு ஆகாரத்தை சேர்த்து வைத்தது போல் கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு எச்சரிக்கை, ஊதாரித்தனமான செலவுகள் குறைத்து விடுங்கள். சேமிப்பிலே அக்கறையாயிருங்கள். ஒரு பெரிய பஞ்சகாலம் ஒன்று வரப்போகிறதை அறிந்து யோசேப்புக்கு பரிசுத்தாவியானவர் கொடுத்த ஞானம் என்ன? 7 வருடங்கள் அந்த செழிப்பின் நாட்களிலே அவன் என்ன செய்தான்? நாம் ஆகாரத்தை சேர்த்து வைத்தான். உங்கள் சேமிப்பிலே அக்கறை கொள்ளுங்கள். மிகப்பெரிய ஒரு பொருளாதார சீற்றம், பற்றாக்குறைகள், பல காரியங்கள், குறைவுகள் உங்கள் செலவினங்களில், ஊதாரித்தனமான காரியங்கள் எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வாருங்கள். எறும்பு ஒரு கோடை காலம் வருகிறதை அறிந்து அந்த நாளிலே தானியத்தை சேர்த்து வைத்தது போல் சபை சேமிப்பிலே தேவ ஜனங்கள் உங்கள் சேமிப்பிலே அக்கறையாயிருங்கள். வீண் செலவுகள், ஊதாரி ஆடம்பரங்களை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். இது ஆவியானவர் கொடுத்த ஒரு ஆலோசனை. 4வதாக லூக்கா 22வது அதிகாரம் 31-32, கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். பேதுருவை பார்த்துதான் சொல்லுகிறார், ஆனால் ஒருமையில் சொல்லவில்லை, பேதுருவே என்று சொல்லவில்லை.
அந்த 31வது வசனத்திலே கோதுமையை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். உபத்திரவங்கள் வரும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி ஊழியத்தின் பாதையிலே விசுவாசத்தை ஒளிய பண்ணுகிற விதத்தில் கர்த்தரை தேடுகிறேன், கர்த்தருக்காக நிற்கிறேன். ஏன் எனக்கு சில கேள்விகள் எழும்பலாம், ஆனால் கர்த்தருடைய ஜபம் உங்களுக்கு இருக்கிறது. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். பிரத்யட்சமாக உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர் உங்கள் பட்சத்தில் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். உள்ளம் கலங்க வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் உங்களோடு கூட நம்மோடு கூட இருக்கிறார். உபத்திரவத்தின் நாட்கள் வரலாம், இடுக்கணி நாட்கள் வரலாம், பாதாளத்தின் மக்கள் எதிர்கொள்ளலாம், ஆனால் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. மரணத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். பாதாளத்தின் மக்கள் எதிர்கொள்ளலாம், ஆனால் மேற்கொள்ள முடியாது. வேத வசனம் நமக்கு அப்படியாக சொல்லுகிறது. ஐந்தாவதாக அபரிசுத்த ஆவியானவர் கொடுத்த இன்னொரு காரியம், எதற்குமே அடங்காத மனிதனை ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது எதற்குமே அடங்காத மனிதனை இயற்கை அடக்கும் நாட்கள் வருகிறது. தேசங்களுக்குள் தீமை தொடரும். இருள் பூமியை காரிருள் ஜனங்களை மூடலாம், ஆனால் உன்மீதிலோ கர்த்தர் உதிப்பா. இருளின் அதிகாரங்கள் வீறு கொண்டு எழும்பும். ஏசாயா 60:2, சங்கீதம் 139:11 சொல்லுகிறது, நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். யோபுவின் புத்தகம் 36:20, ஜனங்கள் தங்கள் இடத்தை விட்டு வாரி கொள்ளப்பட போகிற ராக்காலங்கள் வரப்போகிறது. மூடிக்கொள்வதற்கு போர்வையின் நீளமோ கால் நீட்டுவதற்கு படுக்கையின் அளவோ போதாது. வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட காலங்கள், பிரேத குவியல்கள். எனக்கு அருமையானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 25:10 வசனத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாக காண்பித்த ஒரு காரியம், மகிழ்ச்சியின் சத்தம், சந்தோஷத்தின் சத்தம், மணவாளனின் சத்தம், மணவாட்டியின் சத்தம், எந்திரத்தின் சத்தம், விளக்கின் வெளிச்சம் அவர்களிலிருந்து நீங்க பண்ணுவேன். மிக தெளிவாக இந்த எரேமியா 25 கர்த்தருடைய பிள்ளைங்க இந்த வருடம் வாசிங்க. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் மிக தெளிவாக சொன்னார், எதற்கும் அடங்காத மனிதனை இயற்கை அடக்கும் நாட்கள், தேசங்களுக்குள் தீமை தொடரும். இந்த எரேமியா 25:30 31வது வசனம் 32வது வசனத்திலே, பூமியினுடைய எல்லா குடிகளுக்கும் விரோதமாய் கர்த்தர் ஆர்ப்பரிப்பார், ஜாதிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது, மாம்சமான யாவரோடும் அவர் நியாயத்திற்குள் பிரவேசிப்பார், துன்மார்க்கரை பட்டயத்துக்கு ஒப்பு கொடுப்பார், ஜாதிக்கு ஜாதி தீமை பரவும், பூமியின் எல்லைகளிலிருந்து மகா புசல் எழும்பும். இந்த எரேமியா 25 முழுவதையும் வாசிங்க. காரணம் என்ன? நான் உங்களுக்குள் தீமையை செய்யாதபடி உங்கள் கைகளின் செயல்களால் என்னை கோபம் உண்டாக்காமல் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனிதன் செய்யக்கூடிய தவறுகள், பாவங்கள் தேவ சமூகத்தில் கோபாக்கினையாக தேசங்களுக்குள் வெளிப்பட போகிறது. ஜாதிக்கு ஜாதி தீமை பரவும், பூமியின் எல்லைகளிலிருந்து மகா புசல் எழும்புவதைப் போல தீமைகள் எழும்பும். 31வது வசனம் 32வது வசனம் எரேமியா 25 முழுவதையும் நீங்க வாசித்து பாருங்க. 6வதாக 2 சாமுவேலின் புத்தகம் 18:9-10, அப்சலோம் சவாரிக்கு அந்தரத்தில் முடிவு. நயவஞ்சகம் துரோகம் இழைத்த தீங்கு இழைத்த அப்சலோம், இந்த அப்சலோமுக்கு அந்தரத்தில் முடிவு. வானங்களில் என் பட்டயம் வெறிகொண்டது என்று வேதம் சொன்னது போல் தேவனுடைய நியாய தீர்ப்பு துன்மார்க்கருக்கு வெளிப்படும், அந்தரத்தில் முடிவுகள் உண்டாகும். அப்சலோமின் சவாரிக்கு அந்தரத்தில் முடிவு. இவ்வளவுதான் ஆவியானவர் வெளிப்படுத்தின ஒரு காரியம்.
அந்தரத்தில் முடிவுகள் அப்சலோமுகளுக்கு உண்டாகும். தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் தாவீதுக்கு விரோதமாய் எழும்பின நயவஞ்சகன் அப்சலோம் அந்தரத்தில் முடிவை தேவன் அவனுக்கு கட்டளையிட்டது போல். பழிவாங்குதல் கர்த்தருக்கு உரியது. கர்த்தர் அதை செய்ய போகிறதை நம் கண்கள் காணும். கர்த்தர் அதை செய்ய போகிறதை நம் கண்கள் காணும். அடுத்தபடியாக இந்த வலுசற்பத்தின் ஆராதனை செய்கிற நாடு 58 சங்கீதம் 4:5 சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது. பாம்பாட்டிகள் வினோதமாக ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவிகூடாதபடி தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். செவிட்டு விரியனை போல். ஆனால் ஆண்டவர் அந்த காரியங்களை எல்லாம் 6-9 வரைக்கும் சில காரியங்களை அந்த வலுசற்பத்தின் தேசத்திற்கு செய்வது மாத்திரமல்ல, பழிவாங்குதலை நீதிமான் காணும்போது மகிழுவான். கர்த்தருடைய பழிவாங்குதல். எரேமியா 25:37-38 அவர்கள் சுகித்திருந்த அந்த வலுசற்பத்தை ஆராதிக்கிற அந்த தேசத்தின் குடிகளை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தின ஒரு காரியம், அவர்கள் சுகித்திருந்த தாவரங்களில் கர்த்தருடைய கோபத்தின் எரிச்சலாலே அந்த தாவரங்கள் சங்காரமாயின. கர்த்தர் பதிவிருந்து புறப்படுகிற சிங்கத்தை போல் இருப்பார். ஒடுக்குகிறவனுடைய உக்கிரத்தினாலும் அவனுடைய உக்கிர கோபத்தினாலும் அவர்கள் தேசம் பாழாயிற்றென்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யாரை எந்த மக்களை நாடுகளை எல்லாம் ஒடுக்க வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டினார்களோ கர்த்தரே அவர்களை ஒடுக்கும்படியாக தேவன் எழும்புவேன் என்று சொன்னார். எசேக்கியேல் 39:6 தீவுகளில் நிர்விசாரமாய் குடியிருக்கிறவர்களிடத்தில் அக்னியை அனுப்புவேன். ஆவியானவர் வெளிப்படுத்தின ஆண்டின் இறுதிகளிலே சென்னை பட்டணத்திலே நான் தேவ சமூகத்திலே காத்திருந்த நாட்களிலே தீவுகளில் நிர்விசாரமாய் குடியிருக்கிறவர்களிடத்தில் அக்கினியை, தீவுகளுக்குள்ளே அக்கினி, நிர்விசாரமாய் இருக்கிற தீவுகளுக்குள்ளே அக்கினி, அழிவுகளை கேள்விப்படுவீர்கள். 38:22-23 சில நாடுகளில், குறிப்பாக வலுசற்பத்தி நாடுகள், அன்றைக்கு நவம்பர் டிசம்பரிலே தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போதே காத்திருந்த காரியத்தை, வலுசற்பத்தை ஆராதிக்கிற தேசம் மாத்திரமல்ல இன்னும் சில தேசங்களுக்குள்ளே இந்த தீவினைகள் தொடரும் என்று வேத வசனத்திலிருந்து. எசேக்கியேல் 38:22 கொள்ளை நோயினாலும் இரத்தம் சிந்துதலினாலும் நான் அவனோடு வழக்காடி அவன் மேலும் அவன் இராணுவங்களின் மேலும் அவனோடு இருக்கும் திரளான ஜனங்களின் மேலும் வெள்ளமாய் அடிக்கும் மலையையும் பெரும் கல்மலையையும் அக்னியையும் கந்தகத்தையும் வர்ஷிக்க பண்ணுவேன். இவ்விதமாய் நான் அநேக ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தத்தையும் விளங்க பண்ணி அறியப்படுவேன். என கருமையானவர்களே, தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்கலாம். ஒரு பக்கம் சபைக்கு தேவன் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். மற்றொரு பக்கம் நாடுகள், அப்பாவி மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பட்டயம் தேசங்களுக்குள்ளே வராதபடி திறப்பிலே நிற்கும்படியாக, கர்த்தருடைய எழுப்புதல் கடந்து வரும்படியாக, சபைகளுக்குள்ளே ஒரு பின்மாறி பெய்யும்படியாக, ஊழியர்களை கர்த்தர் வல்லமை விளங்கும் பாத்திரங்களாக தேவன் பயன்படுத்தும்படியாக, தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களுக்குள்ளே ஊழியர்களுக்குள்ளே ஒரு மனத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாக நாம் ஜெபிப்போம். பல காரியங்கள் உண்டு ஜெபிக்கும்படியாக, பல காரியங்கள் உண்டு ஜெபிக்கும்படியாகத்தான் இந்த காரியங்கள் ஏதோ கர்த்தர் வெளிப்படுத்தி விட்டார் என்பதற்காக அல்ல. ஒரு ஜாமக்காரனை போல் சில காரியங்களை நான் ஜெபிக்கும்படியாக உங்களிடத்திலே சொல்லியிருக்கிறேன். இன்னொரு காணொளியில் உங்களோடு கூட இன்னும் சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுதும் இந்த புதிய ஆண்டிலும் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரம்.
மற்றொரு பக்கம் தீங்கு துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி காத்துக்கொள்ளும் என்று யாபேஸ் ஜெபித்தது போல அந்த தீங்குகள் எங்கள் எல்லைகளுக்குள்ளே வராதபடி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, பட்டயத்தை நீர் அனுப்பப் போகிற தேசங்கள், உம்முடைய நியாய தீர்ப்பு வெளிப்பட போகிற தேசங்களுக்கு ஜெபிக்கிறோம். அப்பாவி மக்களுடைய ஜீவன் பாதுகாக்கப்படட்டும். அவர்களுடைய ஆத்மா அருமையானது. அவர்களுக்காக உம்முடைய விலையேற பெற்ற இரத்தம் சிந்தப்பட்டது. அந்த மக்களையும் கர்த்தர் சந்தி. ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற வாக்கின்படி நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்காக செய்யும் பெரிய காரியங்களை காண்பீர்கள் என்று சொன்னது போல் எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் சபைகளிலே, எங்கள் ஊழியங்களிலே, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, எங்கள் கையின் பிரயாசங்களிலே கர்த்தர் எங்களுக்காக பெரிய காரியங்களை, நன்மையானவைகளை கட்டளையிடுவீரார். வாக்கினால் சொன்னதை கரத்தினால் உறுதிப்படுத்தும். இயேசு இரட்சகர் இன்ப திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.